ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கார்டு போட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே நாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது என்னென்ன சிம்டம்ஸ், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அண்டு இந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கு இப்போ வந்து இருக்கிற சிம்டம்ஸை நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லும் பொழுது நான் கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு, ஸோ அது எல்லாத்தையுமே தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம், நம்மளுடைய பீரியட் வந்து டேட் வந்து தள்ளி போகணும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட் வந்து நிறைய வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது காமனான ஒரு விஷயம், எல்லாருக்குமே நம்ம வந்து கவனிக்க மாட்டோம், அதனால நமக்கு தெரியாமல் வந்து இருக்கலாம். பட் இது எல்லா பெண்களுக்குமே ஏற்படுற ஒரு விஷயந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து ரொம்ப வந்து சோர்வாக வந்து இருக்குங்க. அதாவது மார்னிங் எழுந்ததுலேருந்து அதுக்கப்புறமா திரும்ப தூங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து வேலை செய்யும் பொழுதே ரொம்ப வந்து சோர்வாக வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது பட் எனக்கு வந்து வாமிட் கிடையாது. பட் வாமிட்டிங் சென்சேஷன்னா அதாவது வந்து ப்ரஷ் பண்ணும்பொழுது எனக்கு வந்து வாமிட் வர அந்த ஃபீல் வந்து இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது சில பேருக்கு வாமிட் வந்து வராதுங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது வாமிட் வந்து வராதுங்க. பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 hours வந்து காரில் ட்ராவல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுச்சுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து காலையிலே வந்து எழுந்து ட்ராவல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால வெறும் வயிற்றில் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வந்து ரொம்ப வந்து பெரட்டினபடியே இருந்துட்டு ரொம்ப வந்து வாமிட் வந்து ஏற்பட்டுச்சுங்க. அதுக்கு பிறகு நான் வந்து தண்ணியே குடித்தாலும் அந்த கார் ட்ராவல் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டாலுமே அது அப்படியே வந்து வாமிட் வந்து வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இதை தான் வச்சு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே கன்ஃபார்ம் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 2-3 weeks இது எல்லா சிம்டம்ஸுமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிடவே பிடிக்காதுங்க. பட் வந்து பசிக்கும், பட் இந்த சாப்பாடு வந்து பிடிக்கல, அந்த சாப்பாடு வந்து பிடிக்கல, இந்த குழம்பு பிடிக்கல, அந்த குழம்பு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஃபீல் எல்லாமே வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்குது, நம்ம வந்து கார்டு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 23 days ஒரு 25 days வந்து இருக்கும். அதாவது வந்து பீரியட் வந்த பிறகு நான் வந்து சொல்கிறேன் இத்தனை நாள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பீரியட் டேட் கூட வரலை, பட் அதுக்கு பிஃபோராகவே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெகட்டிவ் தாங்க வந்து கிடச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தது சில பேருக்கு வந்து தெரியுங்க, இந்த மாதிரி இயர்லியாகவே வந்து செக் பண்ணி பார்த்த சில பேருக்கு தெரியும், பட் சில பேருக்கு வந்து தெரியல. ஸோ எனக்குமே வந்து தெரியலைங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 10-15 days விட்டுட்டு திரும்ப நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடச்சிச்சுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிற்று வலி வந்து ஏற்பட்டுச்சுங்க. வயிற்று வலினால் ரொம்ப அதிகமாக கிடையாது, சும்மா லைட் லைட்டாக வந்து வயிற்று வலி வந்து ஏற்பட்டுச்சு. அடி வயிற்றுலையுமே லைட் லைட்டாக வந்து வலி வந்து ஏற்படுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளம், அதாவது வந்து சில நாள் வந்து ஒரு தடவை தான் வந்து போகும், சில நாள் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை கூட வந்து போகும். ஸோ அந்த மாதிரி வந்து மோஷன் ப்ராப்ளம்க்கு வந்து கொஞ்சம் ஏற்பட்டுச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு சிம்டம்ஸ், யூரின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து போகிற ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. போகிற ஃபீல் இல்லை, அடிக்கடி நம்ம வந்து போய்கிட்டே வந்து இருப்போங்க. ஸோ இந்த ஃபீலுமே வந்து இருக்குங்க. ஓகே, நான் ஷேர் பண்ணுற சிம்டம்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சதுங்க. அதாவது ப்ரெக்னன்சி வந்து கிட்ட வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். மேபி வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வந்து நான் நோட் பண்ணாமல் வந்து விட்டுருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து இடுப்பு வந்து வலிக்கும், அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸில் வந்து காமனாக நமக்கு வந்து இருக்கிறனால, எப்பொழுதுமே வந்து இருக்கிறனால பேக் பெயின்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே எப்பொழுதுமே இருந்தனால மேபி நான் அதை நோட் பண்ணாமல் வந்து இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சோ நான் அதை எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். மேபி ஒரு சில சிம்டம்ஸ் வந்து விட்டுருக்கலாம். கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், பாசிட்டிவ் தான் வந்து கிடைக்கும். 45 days அட்லீஸ்ட் வந்து உங்களுடைய பீரியட் டேட் வந்து மிஸ் ஆகி ஒரு 1 week அப்புறமாவது வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.